ஹாய், ஐ ஆம் சோஸ்தி ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். பிஜி டிஆர்பி கல்வி உளவியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி, பிஜி டிஆர்பி சைக்காலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ், ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதுற எல்லாருக்குமே இது வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 2 அதான் பார்த்துட்ருக்குறோம். யூனிட் 2ல இது 26வது வீடியோ. பள்ளி மேலாண்மை, பள்ளி மேலாண்மைன்னா என்னன்னு பார்க்கலாம். சமூக நிறுவனங்களில் மிக முக்கியமானது பள்ளி சமுதாயத்தின் பல குறிக்கோள்களை வரையறுத்து வலியுறுத்தி அவற்றை நிறைவேற்றி தரும் சமூக நிறுவனமாக பள்ளி அமைகிறது. சமூக நிறுவனங்களில் மிக முக்கியமானது பள்ளி சமுதாயத்தின் பல குறிக்கோள்களை வரையறுத்து வலியுறுத்தி அவற்றை நிறைவேற்றி தரும் சமூக நிறுவனமாக பள்ளி அமைகின்றது. எதிர்கால சமுதாயத்தின் நலனை திட்டமிட்டு முழுமையாக உருவாக்குவல் பள்ளி முக்கிய அங்கம் வகிக்குகிறது. எதிர்கால சமுதாயத்தின் நலனை திட்டமிட்டு முழுமையாக உருவாக்குறதுல பள்ளி முக்கியமான அங்கம் வகிக்குது. இதில் எந்த டவுட்டும் கிடையாது. எதிர்கால குடிமக்களை உருவாக்கும் முக்கிய பொறுப்பும் அதற்கு உண்டு. எதிர்கால குடிமக்களை உருவாக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு பள்ளிக்கு உண்டு. நாளைய குடிமக்களாகிய குழந்தைகளுக்கு உரிமைகளும் கடமைகளும் உள்ளன. நாளைய குடிமக்களாகிய அந்த குழந்தைங்களுக்கு சில உரிமைகளும் சில கடமைகளும் இருக்குது. அவற்றை அறிமுகமாக்கி வழங்கும் பொறுப்பு சமுதாயத்திற்கும் பள்ளிக்கும் உள்ளது. அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன கடமை இருக்குது அப்படின்றத அறிமுகப்படுத்தி பொறுப்பு சமுதாயத்துக்கும் பள்ளிக்கும் இருக்குது. பள்ளியின் சிறப்பு திறன் வளர்ச்சி போன்றவை அதன் கட்டிடங்களால் வசதிகளால் வருவதென்று உயர்ந்த கோட்பாடுகளின் கொள்கையின் அடிப்படையில் நிலையின் தாளாது அப்பள்ளியை நடத்துவதில் நிர்வகிப்பதில் அதன் சிறப்பு அமைந்துள்ளது. ஸோ ஒரு பள்ளியினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய திறன் வளர்ச்சி இது எல்லாமே என்னன்னா அந்த பள்ளியினுடைய கட்டடங்களாலேயோ வசதிகளாலேயோ வர்றது கிடையாது. அப்பள்ளியை நடத்துறதுல அல்லது நிர்வகிப்பதில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தான் அந்த பள்ளியினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், மேலாளர்கள் மற்றும் அவர்தம் திட்டம், சிந்தனை, கொள்கைகள், நோக்கங்கள், அதனை நிர்வகிக்கும் தலைமை ஆசிரியர்களின் சிந்தனையினாலும் பள்ளியின் சிறப்பு உருவாக்கப்படுகிறது. ஸோ மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், மேலாளர்கள் மற்றும் அவர்தம் திட்டம், சிந்தனை, கொள்கை, நோக்கங்கள், அதனை நிர்வகிக்கும் தலைமை ஆசிரியர்களுடைய சிந்தனையினாலும் ஒரு பள்ளி அப்படின்னு சொல்லி உருவாக்கப்படுது. பழைய மாணவர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள், கிராம கல்விக்குழுக்கள், மேற்பார்வை செய்யும் அதிகாரிகளின் செந்தன்மை, கல்வித்துறையின் வழிகாட்டல் ஆகியவற்றின் திரண்ட படைப்பாற்றலின் சின்னமாகவும் பள்ளிகள் திகழ்கின்றன. பழைய மாணவர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள், கிராம கல்விக்குழுக்கள், மேற்பார்வை செய்யும் அதிகாரிகள், கல்வித்துறையினுடைய வழிகாட்டல் இதெல்லாம் சேர்ந்தத்தான் வந்து இது அனைத்தினுடைய திரண்ட படைப்பாற்றலின் சின்னம் தான் பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பள்ளி மேலாண்மை அப்படின்னா என்னன்னு பாருங்கள். பொருள், பள்ளி மேலாண்மை பொருள் என்ன பார்க்கலாம். செயல்களை ஒருங்கிணைக்கவும், திறமை, சிக்கனம் மற்றும் வளங்களை மிகவும் விளைவுள்ள வகையில் பயன்படுத்தவும், நல்ல முடிவுகளை எடுக்கவும், பயனாளர்களுக்கு திருப்திகரமான சேவையை வழங்கிடவும், துரிதமாக செயல்படவும், காலம், வளம் மற்றும் முயற்சிகள் ஆகியவற்றை அறிவுபூர்வமாக பயன்படுத்திடவும், ஒவ்வொரு நிறுவனத்தையும் சிறப்பான மேலாண்மை செய்வது அவசியமாகும். ஸோ ஒவ்வொரு நிறுவனத்தையும் சிறப்பான மேலாண்மை செய்கிறதுக்கு எது அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, செயல்களை ஒருங்கிணைக்கவும், திறமை, சிக்கனம் மற்றும் வளங்களை மிகவும் விளைவுள்ள வகையில் பயன்படுத்தணும். திறமை, சிக்கனம் மற்றும் வளங்களை மிகவும் விளைவுள்ள வகையில் பயன்படுத்தணும். நல்ல முடிவுகளை எடுக்கணும். பயனாளர்களுக்கு திருப்திகரமான சேவையை வழங்கணும். துரிதமாக செயல்படணும். காலம், வளம் மற்றும் முயற்சிகள் ஆகியவற்றை அறிவுபூர்வமாக பயன்படுத்திடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்தையும் சிறப்பான மேலாண்மை செய்கிறது ரொம்ப அவசியம். மேலாண்மை என்ற சொல் மினிஸ்டிக் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ மேலாண்மை அப்படின்ற சொல் மினிஸ்டிக் அப்படின்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. அதாவது மேனேஜ்மெண்ட்டு, அதன் பொருள் பிறருடைய நலத்திற்காக செய்யப்படும் பணி என்பதாகும். ஸோ இந்த மினிஸ்டிக் மேலாண்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். பிறருடைய நலத்திற்காக செய்யப்படும் பணி, பிறருடைய நலத்திற்காக செய்யப்படும் பணி. இது வியாபாரம், பொது விவகாரம், அரசு ஆகியவற்றை மேலாண்மை செய்வது என்றும் பொருள்படும் என அகராதி குறிப்பிடுகின்றது. ஸோ வியாபாரமாகட்டும், பொது விவகாரம், அரசு, இது எல்லாமே மேலாண்மை செய்கிறது அப்படின்னு சொல்லி அகராதி சொல்லுது. மனித முயற்சிகளை ஒருங்கிணைப்பது, உரிய வளங்களை, மனிதனின் உயர் பண்புகளை திறம்பட முன்னேற்ற பாதையில் பயன்படுத்துவது, குழந்தைகள், இளைஞர்கள் மட்டுமின்றி பள்ளியில் பணியாளர்கள் அனைவரையும் வளர்ச்சியடைய செய்வது ஆகியவற்றை குறிப்பிடும் என கல்விக்கலை களஞ்சியம் பொருள் தருகிறது. ஸோ மனித முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறது, உரிய வளங்களை, மனிதனின் உயர் பண்புகளை திறம்பட முன்னேற்ற பாதையில் பயன்படுத்துறது,
குழந்தைகள் இளைஞர்கள் மட்டுமின்றி பள்ளியில் பணியாளர்கள் அனைவரையும் வளர்ச்சி அடைய செய்கிறது. ஸோ குழந்தைகள் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் பள்ளியில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களையும் வளர்ச்சி அடைய செய்கிறது அப்படின்னு சொல்லி கல்வி கலை களஞ்சியம் பொருள் தருது. முன்பே நிர்ணயம் செய்யப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் கல்வி நிறுவனத்தை இயக்குவதற்குரிய நுட்பங்கள் மற்றும் வழிமுறைகள் மேலாண்மை எனப்படும் என்று சிவி குட் குறிப்பிடுகின்றார். முன்பே நிர்ணயம் செய்யப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் கல்வி நிறுவனத்தை இயக்குவதற்குரிய நுட்பங்களை மற்றும் வழிமுறைகளை மேலாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் கல்வி நிறுவனத்தை இயக்குவதற்குரிய நுட்பங்களும் வழிமுறைகளையும் மேலாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது அப்படின்னா சிவி குட். சிவி குட் கால அட்டவணை, பாடத்திட்டம், கட்டிட வகை, ஆவணங்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துதல் மட்டுமன்றி பணியில் நம் மனப்பான்மை, குழந்தைகளிடத்தில் நாம் நடந்து கொள்ளும் முறை போன்றவற்றிலும் அக்கறை கொண்டது பள்ளி மேலாண்மை என்று ரைபர்ன் வலியுறுத்தியுள்ளார். ஸோ கால அட்டவணை, பாடத்திட்டம், கட்டிட வகை, ஆவணம் இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது மட்டும் கல்வியில் பணி அப்படின்றது கிடையாது, மனப்பாங்கு, குழந்தைகளிடத்தில் நாம் நடந்து கொள்ளும் முறை போன்றவற்றிலும் அக்கறை கொண்டது தான் ஒரு பள்ளி மேலாண்மை அப்படின்னு சொல்லி ரைபன் வலியுறுத்துகிறாரு. குறிப்பிட்ட கல்வி நோக்கங்களை நிறைவேற்றுவதும் கல்வியின் கொள்கைகளையும் நடைமுறைகளையும் செயல்படுத்துவதை கண்காணிப்பதும் அவற்றிற்கான முயற்சிகளையும் இலக்குகளையும் நோக்கங்களையும் ஒருங்கிணைப்பதும் பள்ளி மேலாண்மை ஆகும். ஸோ பள்ளி மேலாண்மைனா என்னென்னு பாருங்கள், குறிப்பிட்ட கல்வி நோக்கங்களை நிறைவேற்றுறது, கல்வியின் கொள்கைகளையும் நடைமுறைகளையும் செயல்படுத்துவதை கண்காணிப்பது, அவற்றிற்கான முயற்சிகளையும் இலக்குகளையும் நோக்கங்களையும் ஒருங்கிணைப்பது, இது எல்லாமே பள்ளி மேலாண்மை தான். இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்கள், குறிப்பிட்ட கல்வி நோக்கங்களை நிறைவேற்றுறது, கல்வியின் கொள்கைகளையும் நடைமுறைகளையும் செயல்படுத்துவதை கண்காணிக்கிறது, அவற்றிற்கான முயற்சிகளையும் இலக்குகளையும் நோக்கங்களையும் ஒருங்கிணைக்கிறது, இது எல்லாமே பள்ளி மேலாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பள்ளி மேலாண்மையை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று மனித வளம், இன்னொன்று பொருள் வளம் என்ற இரண்டுடன் தொடர்புடையது. ஸோ பள்ளி மேலாண்மை, மனித வளம், பொருள் வளம் இந்த ரெண்டோட தொடர்புடையது. மனித வளம், பொருள் வளம், மனித வளம்னா என்னென்னு பாருங்கள், குழந்தைகள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், பணியாளர்கள், பல்கலைக்கழகங்கள், உள்ளூர், மாநில மற்றும் தேசிய அளவில் பணியாற்றும் அலுவலர்கள் போன்றவர்கள். ஸோ மனித வளம் அப்படின்னா என்னென்னா குழந்தைங்க, ஆசிரியர்கள், நிர்வாகிகள், பணியாளர்கள், பல்கலைக்கழகங்கள், உள்ளூர், மாநில மற்றும் தேசிய அளவில் பணியாற்றும் அலுவலர்கள்லாம் மனித வளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொருள் வளம் அப்படின்னு என்னென்னா நிதி, கட்டிடம், தளவாடம், விளையாடும் இடம், இடுபொருள்கள், கருவிகள், பிற பொருட்கள், இதெல்லாம் பொருள் வளம். நிதி, கட்டிடம், தளவாடம், விளையாடும் இடம், இடுபொருட்கள், கருவிகள், பிற பொருட்கள்லாம் பொருள் வளம். இவைகள் தவிர கொள்கைகள், கலைத்திட்டம், பாடப்பொருள்கள், விதிகள், சட்டங்கள், முறைகள், சமுதாய தேவைகள் போன்றவைகளும் உள்ளன. அந்த ரெண்டு இல்லாமல் இந்த பள்ளி மேலாண்மையில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா கொள்கைகள், கலைத்திட்டம், பாடப்பொருள்கள், விதிகள், சட்டங்கள், முறைகள், சமுதாய தேவைகள் இதெல்லாமும் இருக்குது. இவைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து செயல் முழு வெற்றி பெற முயற்சிகள் எடுப்பதில் பள்ளி மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இவை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி செயல் முழு வெற்றி பெற முயற்சி எடுக்கிறதுக்கு பள்ளி மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பள்ளி மேலாண்மையில் உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஏஇஓ, மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் டிஇஇஓ, வட்டார வள மையங்களில் வகுப்பறை கல்வி பணி டிபிஆர்சி அதெல்லாமே பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.